வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு வர இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சமையலில் சேர்க்கக்கூடிய சோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஆனால் அது நமக்கு கொடுக்கக்கூடிய பலன் ரொம்ப அதிகம் இது பெரும்பாலும் உணவில் மனம் அதிகப்படுத்துறதுக்கு நல்லா வந்து ஒரு வாடையாக இருக்கும் மசாலாலாம் ரொம்ப முக்கியத்துவமாக சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதை வெறும் இது சேர்த்தா மனமாக இருக்கும் சமைக்கும்போது அப்படின்னு தான் பல பேர் இதை உபயோகப்படுத்துறீங்க இதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன நம்ம தினந்தோறும் சாப்பிடக்கூடிய இந்த விஷயத்தில் என்ன நன்மைகள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே உடல் பருமன் இருக்குது அப்படின்றவங்க இந்த சோம்பு தண்ணியை எடுத்து குடிக்கலாம் இது செய்முறை அப்படின்றது எப்படின்னு சொல்கிறேன் அதாவது தொடர்ந்து இந்த சோம்பு வந்து ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியில் இந்த சோம்புவை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க முந்நூறு எம்எல் தண்ணியில் அதை போட்டு கொதிக்க விட்டு பாதி ஆக்கிடணும் நூற்றம்பது எம்எல் தண்ணி அளவுக்கு வர்ற அளவுக்கு பாதியை ஆக்கிட்டு அதை வெறும் கஷாயமாகவும் குடிக்கலாம் அதை டீ மாதிரி மாற்றியும் குடிக்கலாம் இப்போ டீ மாதிரி நான் மாற்றி குடிக்கணும் அப்படின்றவங்க கருப்பட்டி சேர்த்துக்கலாம் இல்லை பணக்கற்கண்டு சேர்த்துக்கலாம் கருப்பட்டி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு அப்படி இல்லைன்னா பணக்கற்கண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது இல்லாமலும் குடிக்கலாம் இது உங்களுடைய சாய்ஸ் உங்களுடைய விருப்பத்துக்கு நான் காலையில் பால் குடிக்கிறக்கு பதிலாக இதை குடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க இதை குடிக்கலாம் சரி இதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உடல் பருமன் குறையும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் சீரான ஒரு அமைப்புக்கு கொண்டு வரும் அதிகமாக ரத்தத்தில் கொழுப்புகள் இருக்குன்னா அந்த கொழுப்பை கரைச்சு சீரான உடல் அமைப்பை கொண்டு வரும் பெருத்த வயிறு பெரும் வயிறுன்னு சொல்லக்கூடிய பெருத்த வயிறு இருக்குனாக்கா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் பார்க்கலாம் வாய் துர்நாற்றம் இருக்குனாக்க அவங்க ஒன்றுமே பண்ண வேண்டாம் வெறும் சோம்பை நல்லா வாயில் போட்டு ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்ப வாயில் போட்டு நல்லா கடித்து மெண்டு அந்த உமிழ் நீரோடு மிழுங்கிட்டோம்னாலே போதும் அந்த வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றங்கள் குறையிறத நல்லா பார்க்கலாம் அது மட்டும் கிடையாது ஜீரணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதாவது இப்போ ஏதாவது உணவு சாப்பிட்டாங்க இப்போ வந்து கறிகள் நிறைய எடுத்து சாப்பிட்ருக்காங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்டாங்க அப்படின்னா ஜீரணம் ஆக மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி அன்னைக்கு பால் சேர்த்த டீயோ காஃபியோ குடிக்காமல் இந்த சோம்புவில் கருப்பட்டியை போட்டு இல்லை பணக்கல் கண்டை போட்டு குடிக்கலாம் அதாவது நூற்றம்பது எம்எல் அளவுக்கு காய்ச்சி பாதியாக வந்த பிறகு அதில் சுவைக்கு கருப்பட்டி அல்லது மணக்கல் கண்டை சேர்த்து குடிக்கலாம் அது மட்டும் கிடையாது செரிமான பிரச்சனை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செரிமான பிரச்சனை சரியாகும் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு அடிக்கடி வந்து மூச்சு இழைப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இந்த சோம்பு கசாயம் குடிக்கும்போது நல்லா மாற்றம் கிடைக்கும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து சாப்பிட்டாங்கனாக்கா வாமிட் வர்ற மாதிரி இருக்கும் இல்லாட்டினா ஒரு மாதிரியே வந்து ஓ மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களும் இந்த டீயை எடுத்துக்கலாம் இது தாராளமாக தொடர்ந்து எடுத்துக்கலாம் எந்த தவறும் கிடையாது மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த வலி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம் அதே மாதிரி தூக்கம் சரியான இது இல்லை எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்றவங்க சாயங்காலம் போல் இந்த சோம்பு கஷாயத்தை போட்டு டீ மாதிரி டீயோ காஃபியோ அதுக்கு பதிலாக இதை வந்து சோம்பை போட்டு நல்லா கொதிக்க வச்சு கருப்பட்டி எது உங்களுக்கு சுவை தேவையோ அதை சேர்த்து குடிக்கலாம் ஈரல் அதாவது ஈரல் இல்லை கணையம் இதெல்லாம் வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க இந்த சோம்பு கஷாயத்தை போட்டு குடிக்கும்போது அது பலப்படும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தொடர்ந்து இப்போ தொடர்ந்து ஒரு பத்து நாள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பத்து நாள் இடைவெளி விட்டு திரும்ப தொடர்ந்து ஒரு பத்து நாள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம் இதை தாராளமாக யார் வேணாலும் எந்த வேணாலும் குடிக்கலாம் இதை குடித்து முயற்சி பண்ணி பாருங்கள் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் ரொம்ப சிறிய விஷயம் ஆனால் பெரிய பெரிய விஷயத்துக்கு உதவுகரமாக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்க வணக்கம்